வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்த முதல் பெண் வானியலாளர் மற்றும் உலகின் மிகவும் பிரபலமான பெண் வானியலாளர் மரியா மார்கரிதா கிர்ச் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1670 பிப்ரவரி 25 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற லைப்சிக்கில் பிறக்கிறார் மரியா மார்கரிதா கிர்ச்னு அறியப்படுற மரியா மார்கரிதா விங்கல்மேன். இவங்களுடைய அப்பா ஒரு லூத்தரன் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. அதாவது மார்ட்டின் லூத்தருடைய இறையியலை கடைபிடிக்கிறது தான் லூத்தரனிசம். அதில் தேவாலய மந்திரியாக இவங்களுடைய அப்பா இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் ஜெர்மனியில் அனைத்து பல்கலைக்கழகங்கள்லையுமே பெண்களுக்குண்டான அடிப்படை கல்வி கூட மறுக்கப்பட்டு வந்தது. ஆண்கள் மட்டுமே படிக்கணும் அப்படின்ற சூழல் இருந்தது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மரியா மார்கரிதா கிர்ச்சோடைய அப்பா வந்து சுத்தமாக வந்து உடன்பாடே இல்லாமல் வந்து வெறுத்து வந்தாங்க. இதனால மரியா மார்கரிதா கிர்ச்சை சின்ன வயசுலேருந்தே படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடைய வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மரியா மார்கரிதா கிர்ச்சை இவருடைய அப்பாவே சின்ன வயசில் வீட்டிலேருந்தே பள்ளி படிப்பை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காரணம் ஜெர்மனியில் எந்த ஸ்கூல்லையுமே வந்து பெண்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றனால. ஸோ வீட்டிலேருந்தே இவங்க வந்து கல்வியை கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே ஒரு சமயம் இவங்களுடைய பிரதர் இன் லா ஒருத்தவங்க வந்து ஜஸ்டினஸ் டோல்னர் அப்படின்றவர் இருந்திருக்கிறார். ஸோ அவர் மூலமாகவும் மரியா மார்கரிதா கிர்ச்சுக்கு வந்து இந்த பேசிக் எஜுகேஷன் அப்படின்ற வந்து சின்ன வயசில் வழங்கப்படுது. அப்போது அந்த ஒரு சமயத்துலலாம் மரியா மார்கரிதா கிர்ச்சுக்கு இந்த வானியல் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு நேரத்தில் இவங்க வாழக்கூடிய இந்த லைப்சிக் அப்படின்ற இந்த ஒரு பகுதிக்கு பக்கத்திலேயே சோமர்ஃபெல்ட் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது. அந்த ஒரு இடத்துல கிறிஸ்டாஃப் அர்னால்ட் அப்படின்ற ஒரு விவசாயி இருந்திருக்கிறாங்க. அந்த விவசாயியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வானியலாளராகவும் அதாவது ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ரானமராகவும் இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட இவங்களை வந்து பள்ளி படிப்பாக அதை குறிப்பாக அந்த வானியல் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அப்பா மரியா மார்கரிதா கிர்ச்ச இந்த இவங்க வாழக்கூடிய அந்த லைப்சிக்கில் இருந்து சோமர்ஃபெல்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய விவசாயி மற்றும் அந்த வானியலாளரான கிறிஸ்டாஃப் அர்னால்ட் அவர் இவங்களுக்கு வந்து இந்த வானியல் சார்ந்த விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி இந்த பூமி எப்படி இந்த சூரியனை சுற்றி வருது மாதிரியான பல விஷயங்களை மரியா மார்கரிதா கிர்ச்சுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி மரியா மார்கரிதா கிர்ச் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே இந்த எஜுகேஷன் அப்படின்றது வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், வேற எந்த பெண்களுக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ சந்தோஷமாகவே மரியா மார்கரிதா கிர்ச் வந்து வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் சரியா இவங்களுக்கு 13 வயசு இருக்கும்போது 1683 ஆண்டில் இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே அடுத்தடுத்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இப்படி அவங்க இறந்து போன பிறகு மரியா மார்கரிதா கிர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாமல் போயிடுறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு சமயத்தில் தான் இவங்களுடைய அங்கிள் ஒருத்தவங்க, இவங்களுடைய மாமா ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து மரியா மார்கரிதா கிர்ச்சை வந்து அவங்களுடைய வீட்டை கூப்பிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து இப்போ எஜுகேஷனாக இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன தான் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் இவருடைய அங்கிள் மூலமாகவும் மரியா மார்கரிதா கிர்ச்சி கிடைச்சாலும் அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆர்வம் இருந்தது இந்த வானியல் சார்ந்த விஷயங்கள்லாம். அந்த கிறிஸ்டாஃப் அர்னால்ட் அப்படின்றவரை இவங்க ஒரு அப்பா மாதிரியே மதித்து வந்தாங்க. அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த வானியல் சார்ந்த விஷயங்கள் அளவுக்கு வேற எந்த விதமான அந்த படிப்புலையுமே இல்லை, எந்த சப்ஜெக்ட்லையுமே. இதனால மரியா மார்கரிதா கிர்ச்சுக்கு மறுபடியும் அந்த வானியல் விஷயங்களே படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது. இதை இவங்களுடைய மாமாட்டையும் சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய மாமாவும் அதுக்கு எந்த விதமான தடையுமே கொடுக்காம கிறிஸ்டாஃப் அர்னால்டுடைய வீட்டிலேயே மரியா மார்கரிதா கிர்ச்சை கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ மரியா மார்கரிதா கிர்ச்சை இவங்களுடைய அந்த கிறிஸ்டாஃப் அர்னால்ட் அப்படின்ற ஆசிரியர் அவர் அவங்களுடைய வீட்டிலேயே தங்க வச்சுட்டு இந்த வானியல் விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ரண்டிஸாகவும் மரியா மார்கரிதா கிர்ச்சை வந்து அவர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவங்களுடைய ஃபேமிலியில் கிறிஸ்டாஃப் அர்னால்டுடைய ஃபேமிலியிலையுமே மரியா மார்கரிதா கிர்ச்சை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால் நீ எங்கேயும் போவனா, இங்கே எங்களுடைய வீட்டிலே எங்கள் கூட இருந்துரு அப்படின்னு சொல்லி மரியா மார்கரிதா கிர்ச்சை அவங்களுடைய குழந்தை மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயது இருந்தது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் கூட அவங்களுடைய வீட்டில் வந்து தங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய விஷயம். ஆனால் மரியா மார்கரிதா கிர்ச்சுமே அதில் வந்து ஒரு உடன்பாடோடவே வந்து இணங்கி அதில் வந்து அவங்களுடைய வீட்டிலே தங்கி இவங்களுடைய படிப்பையும் தொடர்ந்தாங்க. அதே மாதிரி ஒரு அப்ரண்டிஸாகவும் இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு உதவியாளராக இந்த கிறிஸ்டாஃப் அர்னால்டுக்கு இவங்க இருந்தனால அவர் கண்டுபிடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குறிப்பாக அந்த நட்சத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது அதன் நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து மரியா மார்கரிதா கிர்ச்சிக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாகவே மரியா மார்கரிதா கிர்ச்சி வந்து இந்த பணியை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1690களில் இவங்களுடைய 20 வயசு இந்த ஒரு சமயத்திலெல்லாம் காட்ஃப்ரி கிர்ச் அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ரானமராக இருந்திருக்கிறாங்க, அவரை இவங்களுக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இந்த கிறிஸ்டாஃப் அர்னால்ட் மூலமாக. அவங்கள பார்க்கும்போது
மரியா மார்கரெத்தா கிர்ச்சுக்கு ஒரு அஃபேர் வந்து ஏற்படுது. அதாவது அவங்க கூட வந்து பழகணும், அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது. ஸோ ஆப்வியஸாக ஒரு லவ் அப்படின்றது அவங்க மேலே ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் இந்த காட்ஃப்ரி கிர்ச்சை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இவங்களை விட 30 வயசு ஜாஸ்தி இருந்தது. அதாவது இவங்களுக்கு வந்து 20 வயசுனால் அவருக்கு வந்து 50 வயசு அப்படி இருந்தது. இருந்தபோதும் மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து அவங்கள விரும்பினாங்க. ஸோ இதனால 1692 மரியா மார்கரெத்தா கிர்ச்சுக்கு 22 வயசு இருக்கும்போது 52 வயதான இந்த காட்ஃப்ரி கிர்ச் அப்படிங்கிற நபரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து 4 குழந்தைகள் பிறந்தது. இதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டாப் அர்னால்டோடைய வீட்டில் இருந்து இவங்களுடைய கணவர் வந்து மரியா மார்கரெத்தா கிர்ச்சை வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கே போன பிறகு இந்த 4 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த 4 குழந்தைகளுக்குமே சின்ன வயசுலேருந்தே மரியா மார்கரெத்தா கிர்ச்சும் இவங்களுடைய கணவரான இந்த காட்ஃப்ரி கிர்ச் இந்த ரெண்டு பேருமே வானியல் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம், ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்ஃப்ரி கிர்ச் அப்படின்ற இவங்களுடைய கணவர் ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ரானமர். இவருக்கு வானியலில் ரொம்பவே ஆர்வம் இருந்தது. இதனால் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் அவரும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மரியா மார்கரெத்தா கிர்ச்சும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் இந்த மரியா மார்கரெத்தா கிர்ச்சுடைய உண்மையான பேர் வந்து மரியா மார்கரெத்தா விங்கிள்மன் தான். இவங்களுடைய அப்பாவுடைய பேர் தான் இருந்தது. ஆனால் இவங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு தான் மரியா மார்கரெத்தா கிர்ச் அப்படின்னு சொல்லி இந்த காட்ஃப்ரி கிர்ச்சுடைய 2வது நேமை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஏரியாவில் கிச்சன் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது கிர்ச்சன் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலி நேமே கிர்ச் அப்படின்னு இருந்தனால கிர்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்லி மரியா மார்கரெத்தா கிர்ச்சை வந்து அழைச்சி வந்தாங்க. ஸோ அந்த சமயம் வந்து இவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறது இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விஷயங்களுமே கடந்து 1697 இவங்களும் இவங்களுடைய கணவர் ரெண்டு பேருமே இந்த வானியல் சார்ந்த விஷயங்களில் அப்சர்வேஷன்ஸை வந்து அதாவது அவதானிப்புகளை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டெலஸ்கோப்லாம் வச்சுட்டு வானத்தை வந்து உற்று நோக்கிறது, அதன் மூலமாக ஏதாவது கண்டுபிடிக்க ஏதாவது விஷயங்கள் தரவுகள் கிடைச்சாலும் அதை வந்து டேட்டா பண்ணி அதை வந்து எழுதி வைக்கிறது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே இந்த ஒரு சமயத்தில் இருந்தே தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வானத்தில் எந்தெந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது, அதாவது சூரியன் எப்போ உதிக்குது எப்போ மறையுது அப்படின்றது உட்பட, அதே மாதிரி சந்திரன் இந்த அமாவாசையெல்லாம் எப்போ ஏற்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து எழுதி வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னமும் ஜூடியாக் மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த ராசி இந்த சம்மந்தமான விஷயங்களை கூட இவங்க ரொம்ப உற்று நோக்கி கவனித்து இதை வந்து எழுதி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் சரியாக அடுத்த சில ஆண்டுகள், அதாவது 1700 கரெக்டாக மரியா மார்கரெத்தா கிர்ச்சுக்கு 30 வயசு இருக்கும்போது பிராடன்பர்க் ஃப்ரெடரிக் III, அதாவது 3rd பிராடன்பர்க் ஃப்ரெடரிக் அப்படின்ற மன்னர் வந்து பெர்லினில் ஒரு அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு அகாடமியை வந்து நிறுவுறாங்க. ஸோ அந்த அகாடமிக்கு இவங்களையுமே வந்து அழைக்கிறாங்க. அதாவது காட்ஃப்ரி கிர்ச் இவங்களுடைய கணவரை வந்து அழைக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கேலண்டர் மேக்கராக வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி. காரணம் அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு புதிய விதமான ஒரு கேலண்டரை வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி கேலண்டரை உருவாக்கணும் அப்படின்னா அந்த கேலண்டரில் நிறைய விஷயங்கள் குறிப்பிடணும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை எப்போ வருது, பௌர்ணமி எப்போ வருது, இந்த மாதிரியான நிறைய வானியல் நிகழ்வுகளை வந்து தொகுத்து அதில் வந்து இடம்பெறும்படி செய்யணும். அப்படி செய்யணும் அப்படின்னா புகழ்பெற்ற வானியலாளர்களால் மட்டுமே அது வந்து சாத்தியமாகும். அப்படி பார்க்கும்போது இந்த காட்ஃப்ரி இவங்களுடைய கணவரான காட்ஃப்ரி கிர்ச் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அஸ்ட்ரானமராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம் இருந்தது, கிட்டத்தட்ட 60 வயசு இந்த ஒரு சமயத்திலலாம் இவருக்கு. அதனால் இவங்களை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இவங்க கூடவே மரியா மார்கரெத்தா கிர்ச்சுமே இவங்களுடைய ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து பெர்லினுக்கு வந்து போகிறாங்க 1700. ஸோ இந்த லைப்சிக்லேருந்து இவங்க வந்து பெர்லினுக்கு போகிறாங்க. இதுவுமே ஜெர்மனியில் தான் இருக்குது. ஸோ பெர்லினில் போய் இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி வீடுமே கொடுத்துட்றாங்க அரசாங்கம் சார்பாக. அதுக்கப்புறம் இந்த ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸில் இவருடைய பணியை வந்து காட்ஃப்ரி கிர்ச் வந்து தொடர ஆரம்பிக்கிறார். இவருடைய மனைவியுமே இவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்டாக, யாருக்குமே தெரியாமல், அதாவது இந்த மாதிரி அகாடமியிலலாம் பெண்களை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி படிப்பு அப்படின்றது பெண்களுக்கு மறுக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் வேலைக்கும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவருடைய கணவர் வந்து மரியா மார்கரெத்தா கிர்ச்சை யாருக்குமே தெரியாமல் ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ சேர்த்துக்கிட்ட பிறகு அந்த ஒரு ஆண்டில் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய அவதானிப்புகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க. 1697 அதாவது இங்கே வர்றதுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க எடுத்து வச்ச நிறைய டேட்டாஸ், இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் பண்ணி எடுத்து வச்ச நிறைய டேட்டாஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு குறிப்பாக இந்த ஒரு சமயத்திலலாம் அதை வந்து இந்த கேலண்டரில் வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கேலண்டரில் வந்து குறிப்பாக 4 காலம் வந்து இருந்தது, ரொம்ப மெயினான காலம். அதில்
முதல் காலம் வந்து டேவை வந்து குறிக்கிறது, நாட்களை வந்து குறிக்கிறது, அந்த வாரத்துடைய நாட்களை. அதேமாரி ரெண்டாவது காலத்தில் அந்த வாரத்துடைய நாட்களுடைய பேரை வந்து குறிக்கிற மாதிரி இருந்தது. மூன்றாவது காலத்தில் ஜூடியாக் இந்த ராசி இந்த சம்பந்தமான விஷயங்களை குறிக்கிறது. நாலாவது காலமில் வந்து இந்த மாதிரியான இந்த வானியல் நிகழ்வுகளை வந்து குறிக்கிறது, அமாவாசை பௌர்ணமி, அதுக்கப்புறம் எப்பப்போ எந்தெந்த நட்சத்திரங்கள் தோன்றும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எழுதுறது. ஸோ இந்த மாதிரி நான்கு காலத்தோட இந்த ஒரு கேலண்டர் வந்து வெளிவர இருக்குது. இந்த கேலண்டருக்கு வந்து குயர் பேடன் கர்ஜி சார் அப்படின்ற இந்த ஒரு கேலண்டர் பேரை வந்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த பேர் வச்சதுக்கப்புறம் இந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை வந்து மேக் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த ஒரு சமயத்தில். அப்போ அதே சமயத்திலேயே இந்த காட்ஃப்ரி கிர்ச்சும் அதே மாதிரி மரியா மார்கரிதா கிர்ச்சி இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, இவங்க சார்ந்து இவங்க எழுதின விஷயங்கள் சார்ந்து 1700 ஸோ அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாலாம் இல்லாமல் இருந்தது. அது குறிப்பாக சொல்லப்போனால் டாஸ் ஆஸ்டல்ஸ் பெர்லினர் வெட்டர்பர்க் அப்படின்ற இந்த ஒரு பேரில் தான் இதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது 1701 வந்து தொடர்ந்தது. ஸோ இவங்களுடைய பணியை தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. 1701 அந்த முதல் இவங்களுடைய அந்த கேலண்டர் வந்து வெளிவருது, அதாவது இந்த குயர் பேடன் பர்கியஸர் அப்படின்ற இந்த ஒரு கேலண்டர் வந்து வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ மக்களுமே இதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மோனாபாலியாக இந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு கேலண்டர் தான் இருந்தது. நிறைய பேர் இந்த ஒரு கேலண்டர் தான் பர்டிகுலராக வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்தளவுக்கு தொழில்நுட்பம்லாம் வளராத காலத்தில் இந்த மாதிரி எப்போ எப்போ எந்தெந்த நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத கேலண்டரில் இருக்குது அப்படின்னால இது மிகப்பெரிய விஷயமாக அப்போ பார்க்கப்பட்டது. ஸோ இதனாலேயே நிறைய பேர் இந்த கேலண்டர்லாம் வாங்கி மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது மரியா மார்கரிதா கிர்ச்சுமே இவங்களுடைய கணவருக்கு அப்பப்போ உடல்நிலை சரியில்லாம போனது. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இவங்களே வந்து இந்த கேலண்டர்ஸ் எல்லாமே உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்களுடைய தரவுகள் மூலமாக. அப்போ தான் கரெக்டாக 1702 இந்த ஒரு சமயம் இவங்களுடைய கணவர் இவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு விஷயங்களில் வந்து வானத்தை நோக்கி உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய கணவர் வந்து டயர்டாகி போய் படுத்துறாங்க. அப்படி படுத்துட்ட பிறகு இவங்க வந்து இவங்களுடைய அவதானிப்புகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க, ஒளிரக்கூடிய விஷயத்தை. அது இதனால் வரைக்கும் இந்த சைடு பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி மரியா மார்கரிதா கிர்க் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்போவே அவங்க நினச்சிடுறாங்க இது ஒரு காமெட் தான், அதாவது ஒரு வால் நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லி. உடனடியாக அவங்களுடைய கணவரை எழுப்பி இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா உண்மையிலேயே ஒரு வால் நட்சத்திரம். ஸோ அந்த ஒரு வால் நட்சத்திரத்தை மரியா மார்கரிதா கிர்ச் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு சமயம் பெண்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இதனால காட்ஃப்ரி கிர்ச் இவங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டுபிடிச்சதாக வந்து அடுத்து ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஒரு சமயத்திலலாம் ஆக்டா அப்படின்ற ஆக்டா இருடிட்டோரம் அப்படின்ற ஒரே ஒரு ஜேர்னல் மட்டும்தான் ஜெர்மனியில் இருந்தது. ஸோ அந்த ஜேர்னலில் வந்து அந்த ஒரு பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து C17 அப்படின்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டது. இது பிற்காலத்தில் வந்து C1702H1 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சது மரியா மார்கரெட் தான். பட் இவங்களுடைய கணவருக்கு அந்த கிரெடிட் போனது. ஆனால் இதுக்கு காரணமும் இருந்தது. ஏன்னா இவங்களுடைய கணவர் இல்லை இது மனைவி அப்படின்னு சொல்லியிருந்தால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இவருடைய கணவர் அந்த பேப்பரில் அந்த பப்ளிஷ் பண்ண பேப்பரில் ரொம்ப கூடுகமாக எழுதியிருந்தாங்க. அதாவது நான் வந்து இந்த மாதிரி தூங்கியிருந்தேன், அப்போ என்னுடைய மனைவி வந்து தொடர்ந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ ஒரு ஒளிரக்கூடிய விஷயத்தை பார்த்தாங்க, என்னை வந்து எழுப்புனாங்க, நான் போய் பார்த்தேன். அப்போ கரெக்டாக வந்து ஒரு 2 இருக்கும் நைட்டு. பார்க்கும்போது பார்த்தா வானம்லாம் தெளிவாக இருந்தது, ஒரே ஒரு விஷயம் இருந்தது, அது வால் நட்சத்திரம் அப்படின்ற கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனைவிக்குமே காட்ஃப்ரி கிர்ச் வந்து அப்போ கிரெடிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தினசரி இரவு நேரங்களில் இதே மாதிரி தான் இவங்களுடைய மனைவிக்கான ரெண்டு பேருமே இந்த வானத்தை வந்து உற்று நோக்கி இவங்களுடைய அவதானிப்புகளை வந்து தொடர்ந்து வருவாங்க, இவங்களுடைய ஆய்வுகளை. அந்த ஒரு சமயத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்தை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. அதாவது குறிப்பாக நார்த் சைடு வடக்கு சைடை வந்து இவங்களுடைய கணவரும், அதே மாதிரி மரியா மார்கரிதா கிர்ச் வந்து இந்த தெற்கு சைடு அதாவது சவுத் சைடை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே அவதானிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பல விஷயங்களையுமே இந்த ஒரு சமயம் வந்து கண்டறியவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஒரு நபர் வந்து பைரன் வான் க்ரூசிக் அப்படின்ற ஒரு நபரை வந்து இவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அவரும் ஒரு தனியார் ஒரு அப்சர்வேட்டரி வந்து வச்சுருந்தாங்க, ஒரு லேப் மாதிரி. ஸோ அவங்க இதுலேயுமே வந்து இவங்களுடைய கணவர் போய் அப்பப்போ போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் இவங்களுடைய கேலண்டர் மேக்கிங்குமே தொடர்ந்து நடந்து வந்தது. அப்போ அந்த ஒரு சமயத்தில் தான் கரெக்டாக 1707 இது கரெக்டாக இவங்களுக்கு வந்து மரியா மார்கரிதா கிர்ச்சிக்கு 37 அந்த ஒரு சமயத்தில் இந்த அரோரா
அரோரா போரியாலிஸோடைய அப்சர்வேஷன்ஸ்லாம் இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு அந்த ஆக்டா எரிடோட்டோரியம் அப்படின்ற ஒரே ஒரு ஜேர்னல் இருந்தது, அதில் வந்து இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க நிறைய விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, முன்கூட்டியே வந்து கணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், 1712 சூரியனை வந்து சனிக்கோளும் அதே மாதிரி இந்த வீனஸ், சாட்டன் வீனஸ், அதாவது சனி மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு கோள்களுமே வந்து அப்படியே இணைய போகுது, ஒரே நேர்கோட்டில் வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து முதல் முறையாக மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து கண்டறிகிறாங்க. அதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல் 1709 அதை வந்து பேப்பராக வந்து பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது கன்ஜங்ஷன் ஆஃப் சன் வித் சாட்டன் அண்டு வீனஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் இது, ஒரு பெண் அப்படின்றவங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்காகவே 1709 இவங்களுக்கு வந்து அந்த ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸஸ் அந்த பெர்லின்ல இருக்கக்கூடியது அங்கிருந்து இவங்களுக்கு வந்து கோல்டு மெடல் தங்கப்பதக்கம் வந்து மரியா மார்கரெத்தா கிர்ச்சுக்கு வந்து வழங்கப்படுது. மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய கணவருக்கு வந்து உடல்நிலை மோசம் அடைஞ்சிருந்தது. இதனால மரியா மார்கரெத்தா கிர்ச் அவங்களே அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, அதாவது இவங்களுடைய கணவருடைய ஒர்க்கு நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் 1710 இவங்களுடைய கணவர் கார்ஃபி கிர்ச் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போன பிறகு இந்த கேலண்டர் மேக்கரா அந்த ராயல் அகாடமி ஆஃப் சயின்சஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு வேலை வந்து மரியா மார்கரெத்தா கிர்ச்சுக்கு தான் வழங்கப்படணும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு சமய சட்டம் வந்து இருந்தது. அப்போது மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து அவங்களுடைய கணவரை இழந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 40 அவருக்கு வந்து 70 இருந்தது அவர் இறந்து போகும்போது. ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய குழந்தைகளெல்லாம் ரொம்பவே நல்லா இவங்க படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இவங்க போய் அந்த ராயல் அகாடமி ஆஃப் சயின்சஸில் போய் இவங்க அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய பெட்டிஷன் கொடுக்குறாங்க, என்னை எடுத்துக்கோங்க எங்களுடைய கணவருடைய வேலைக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கணவர் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த வால் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதும் நான் தான், அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத போதெல்லாம் அந்த கேலண்டரை நான் தான் மேக் பண்ணேன், அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சொல்லியும் கூட அங்கே அகாடமியிலேருந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஒரு பெண்ணுக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறதா கேலண்டர் மேக்கரை, அதுவும் ஒரு பெண் வந்து இந்த கேலண்டர் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எல்லாமே சங்கடமாக இருக்கும், அது யா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் மறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது மரியா மார்கரெத்தா கிர்ச்சும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. அப்போ அவங்க திடீர்னு கேட்குறாங்க, நீங்கள் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னா, முடிக்கலை மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து முடிக்கலை. இருந்தபோதும் முடிக்கலைன்னா கூட அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தது, ஆனால் எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக இவங்களுடைய கணவருடைய வேலைக்கு வந்து இன்னொரு ஒருத்தரை வந்து நியமிக்கிறாங்க, ஜோஹான் ஹாஃப்மேன் அப்படின்ற ஒரு நபர். இவரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக வந்து அந்த அனுபவமே கிடையாது, ஆனால் அனுபவம் இல்லாத ஒரு நபருக்கு வந்து அந்த வேலை கொடுத்துருந்தாங்க. அப்போவே மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து முடிவு பண்ணுறாங்க, ஓகே பெண்களுக்கு அப்படின்றது இங்கே மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ வேறு வழி இல்லாமல் நிறைய போராடினாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் இவங்களுக்கு வந்து உதவிகரமாக காட்ஃப்ரி லைஃப்னஸ் அப்படின்ற ஒரு நபர் வந்து இருந்தாங்க. இந்த லைஃப்னஸ் அப்படின்ற நபர் இதை இந்த அகாடமியுடைய கவுன்சிலில் ஒரு நபராக இருந்தாங்க. ஸோ அவர் தான் இவங்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. இவர் சார்பாக வந்து வாதாடி இருக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாமல் மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து ஒரு அசிஸ்டண்டா, அதுவும் அந்த ஜோஹான் ஹாஃப்மேன் அப்படின்ற அனுபவமே இல்லாத ஒரு நபருக்கு அசிஸ்டண்டா போய் மரியா மார்கரெத்தா கிர்ச்சை வந்து நியமிக்கிறாங்க. அப்போ மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு பாலைவனத்தில் இருக்கேன், அந்த பாலைவனத்தில் எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது, அதே மாதிரி சுவையும் கசப்பான ஒரு விஷயம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க எழுத்துக்கள் மூலமாக. இப்படி இவங்க வந்து 2 பல்ல கடிச்சிட்டு இங்கேயே வந்து வேலை பார்த்துருக்குறாங்க அசிஸ்டண்டா. அந்த ஒரு சமயத்தில் இவங்களுடைய ஏற்கனவே பழகியிருந்த இவங்களுடைய கணவர் பழகியிருந்த அந்த நண்பரான அந்த பேரன் வான் அப்படின்ற, அதாவது பென்ஹார்ட் ஃப்ரெட்ரிக் பேரன் வான் க்ரூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருடைய அப்சர்வேட்டரியிலேருந்து மரியா மார்கரெத்தா கிர்ச்சிக்கு வந்து அழைப்பு வருது. ஸோ இவங்க உடனடியாக 1712 அங்கே போயிடுறாங்க அந்த க்ரூசிக் அப்சர்வேட்டரியில். அங்கே போய் இவங்களுடைய பணியை வந்து தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி மரியா மார்கரெத்தா கிர்ச் இந்த க்ரூசிக் இந்த அப்சர்வேட்டரிக்கு வந்து போன பிறகு இவங்களுடைய ஆய்வுகளை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே 1712 இவங்க சொன்ன அந்த சூரியன் அதே மாதிரி சனிக்கோள் வெள்ளி இந்த மூன்றுமே வந்து கன்ஜக்ஷன் ஆகக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்தது. அப்போ அதே ஒரு சமயம் இன்னொரு விஷயத்தை வந்து இவங்க கணிக்கிறாங்க, அதாவது 1714 வியாழன்கோள் சனிக்கோள் அதே மாதிரி சூரியன் இது மூணுமே வந்து கன்ஜக்ஷன் ஆக போகுது, இணைய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மரியா மார்கரெத்தா கிர்ச் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதே 1712 யார் வராஃப் இன் ஃபோல்டன்சன் அப்படின்ற பேரில் வந்து இவங்களுடைய கட்டுரை வந்து வெளியிடுறாங்க. இது சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஜெர்மன் மொழியில் தான் இவங்க வந்து வெளியிடுறாங்க. இது 1712 நடக்குது. இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து இந்த க்ரூசிக் அப்சர்வேட்டரியில் இவங்களுடைய ஆய்வுகளை வந்து தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் சரியாக 1714 இந்த
இந்த பேரன் ஃப்ரெடரிக் வான் க்ரூசிக் அப்படின்ற இந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவர் இறந்து போன பிறகு வேற வழி இல்லாமல் இந்த க்ரூசிக் அப்சர்வேட்டரி அப்படின்றத வந்து மூடப்படுது. மூடப்பட்ட பிறகு அதே 1714 இவங்க இவங்களுடைய மகனை இவங்களுடைய ரெண்டு பெண் குழந்தைகளையும் கூட்டிட்டு டான்சிக் அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. காரணம், இவங்களுடைய ஒரு குழந்தைக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தது, மிச்சம் இருந்தது 3 பேர். அதில் ஒரு ஆண் குழந்தை வந்து கிறிஸ்பிரி கிர்ச் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தை, அதுக்கப்புறமா மார்கரிதா அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும், அதே சமயம் கிறிஸ்டின் நடக்குது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் தொடர்ந்து 2 ஆண்டுகள் இந்த டான்சிக்லேயே வந்து கழிச்சாங்க. இறுதி 1716 இவங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வந்து வருது. இந்த ஜோஹான் அப்படின்ற ஜோஹான் ஆப்மன் அப்படின்ற அந்த சுத்தமா வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நபர், அவர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இறந்து போன பிறகு இவங்க வேலை பார்த்த அதே பெர்லின் அகாடமி ஆஃப் சயின்சஸ், இவங்களுடைய கணவர் வேலை பார்த்த அந்த இடத்துக்கு மரியா மார்கரிதா கிர்ச்சோடைய மகனான இந்த கிறிஸ்பிரி கிர்ச்சுக்கு வந்து அழைப்பு வருது. அதாவது காட்ஃபி கிர்ச்சோடைய மகனும் கூட இவர் அப்படின்றனால. ஸோ அங்கே அழைப்பு வந்தோடனே அதே மாதிரி ரஷ்யாவுடைய மன்னர் சார்பாகவும் அழைப்பு வருது. ஆனால் இவங்க பெர்லினுக்கு தான் போகிறாங்க, ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் மரியா மார்கரிதா கிர்ச் வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்டாக, இவங்களுடைய மகனுக்கே அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. காரணம், 4 வருடங்களுக்கு பிறகு 1712 வெளிவந்தாங்க. ரொம்ப ஒன்றுமே பிடிக்காமல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு நபருக்கில் உதவியாளராக இருந்தது பிடிக்காமல் தான் வெளியே வந்தாங்க. ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இவங்களுடைய மகனுக்கில் ஒரு உதவியாளராக, ஏற்கனவே இவங்களுடைய கணவருக்கில் உதவியாளராக பணியாற்றினது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்களுடைய மகனுக்கீழ உதவியாளராக பணியாற்றுறது இன்னமும் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவருடைய மகனும் சாதாரணமான ஆள் கிடையாது, யூனிவர்சிட்டியில் படிப்பெல்லாம் முடித்தவர் அஸ்ட்ரானமியில். ஸோ அதனால் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மரியா மார்கரிதா கிர்ச் வந்து மற்ற யாருக்குமே பிடிக்கல. அங்கேருந்து அகாடமியில் இருக்கக்கூடிய கவுன்சிலில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் அந்த லைட்னஸ் அப்படின்ற அந்த ஒரு நபர் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள்லாம் உதவி செய்யாதீங்க, நீங்கள் போயிருங்க, வீட்டில் போய் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியாமல் மரியா மார்கரிதா கிர்ச் அவங்களுக்கு வானியல் மேல ஆர்வம் இருந்த ஆர்வம் காரணமா எங்களுடைய மகன் கூட தொடர்ந்து வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. இறுதியா 1720 December 29 அன்னைக்கு காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு இவங்களுடைய 50 வயதிலேயே மரியா மார்கரிதா கிர்ச் வந்து உயிரிழந்துடுறாங்க. என்னதான் இவங்க இறந்து போயிட்டாலும் இவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் கேலண்டருக்கு வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நேவிகேஷனுக்கு எல்லாமே இவங்களுடைய கேலண்டர் வந்து ரொம்பவே பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த வால்நட்சத்திர கண்டுபிடித்தவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடுத்த 200 ஆண்டுகளில் 3 பெண்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது மரியா மார்கரிதா கிர்ச், அவங்களுக்கு அப்புறமா இந்த கேரலைன் ஹெர்சல் அப்படின்றவங்க, அதுக்கப்புறமா மரியா மிச்சல் அப்படின்றவங்க. இவங்களை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 3 பெண்கள் தான் அடுத்த 200 ஆண்டுகள்லேயே வால்நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சவங்க. அதுலேயும் முதல் முறையாக வால்நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சவங்க மரியா மார்கரிதா கிர்ச் தான். ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.